வேதத்துல எல்லா ஃபெலோஷிப்பும் பார்த்தேன். ஆதியாகமத்துல போட்டிருக்குது, ஏனோக் வாக்ட் வித் காட் 300 இயர்ஸ். ஏனோக் வாக்ட் வித் காட் 300 இயர்ஸ். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன். அப்ப இன்னொன்னு எனக்கு ஃபெலோஷிப் யார் போச்சுன்னா மோசே. முகமுகமாய் பார்த்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இன்னும் பிறக்கல. இனிமேல யாரும் பிறக்க போறது இல்லை. ஏன்னா மோசே போல ஒரு தீர்க்கதரிசி யாரும் இல்லை. ஏன்னா ஹி நியூ காட் ஃபேஸ் டு ஃபேஸ். முகமுகமாய் பார்த்து பேசுகிற ஒரு மோசே தீர்க்கதரிசி போல வேற யாரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது. அடுத்தது ஆனா என்ற ஒரு ஸ்திரீ, அந்த லூக்கா 2 அதிகாரத்துல போட்டிருக்கிறது. ஆனா ப்ராஃபட்டஸ், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஹானா வந்திருக்கிறாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் ஹானா வந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா she get married in 14 years. 14 வயசுல மேரேஜ் ஆகுது. 84 இயர்ஸ் வரைக்கும் 7 இயர்ஸ் அவங்க புருஷனோட கூட இருந்துட்டு மிச்சம் 63 இயர்ஸ் she stayed in the temple of God. 63 வருஷம் தேவனுடைய ஆலயத்திலே ஜபம் பண்ணிக்கொண்டு உபவாசம் பண்ணிக்கொண்டு ஆராதித்து கொண்டு இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. லூக் 2:36 நாங்கள் பார்க்குறோம். ஆராதித்து கொண்டு 63 இயர்ஸ் ஃபாஸ்டிங், அதுவும் ஃபாஸ்டிங்கோடு ஜபத்தோடு ஆராதனை பண்ணி கொண்டு நான் 63 இயர்ஸ். நான் வேதத்தில் சகோதரில் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், யார் 63 இயர்ஸ் யார் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறாங்க கண்டுபிடிங்கன்ட்டு. இன்னும் கண்டுபிடிக்கல நினைக்கிறேன், இன்னைக்கு ரிவீல் பண்ணுகிறேன். 63 இயர்ஸ். ஏன்னா அந்த ஃபெலோஷிப்பில் என்ட்ரு ஆகிட்டிங்கனாக்கா அவங்களால வெளியே வர முடியாது. அடுத்து சொல்கிறேன், ஃபெலோஷிப்புகளில் ஒன்றை நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கனாக்கா யோனோக்கு நீங்கள் நினைக்கலாம் 300 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 300 இயர்ஸ் அவருக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கும். இஃப் யூ வாக் வித் காட் 300 இயர்ஸ் ஆல்சோ வில் பிகம் 3 டேஸ். தேவனோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது, தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கும் போது, நீங்கள் 1000 வருஷம் வாழ்னாலும் 1 வருஷம் மாதிரி ஒரு நாள் மாதிரி இருக்கும். வேதத்தில் எல்லாருடைய ஃபெலோஷிப்பை நான் பார்க்க ஆரம்பித்தேன். பவுல் அநேக ஃபெலோஷிப் பற்றி நிறைய ரெவலூஷனை கொடுத்துருக்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நம்முடைய சரீரமாக இருக்கு. சபை வந்து சரீரம், கிறிஸ்து தலை. இப்போது அவர் எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு? இதான் அவருடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் தலை எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அவர் உடம்பு, அவர் உடம்பு தான் சரீரம் சபைன்னு சொல்லிட்டாரு. அப்போது ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய உலகத்தில் நீங்களும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிங்க, உங்கள் ஊழியம் தலைகளாய் மாறிடும். நீங்கள் பரலோகத்தை சிங்காச வலது பக்கத்தில் அவருடைய சரீரம் நீங்கள் தான், அவருடைய அவயவங்கள் நீங்கள் தான். அவருக்குள்ளே என்ன இருக்குதோ அதே அதிகாரம் தான் அவங்களுக்கு உண்டு கொடுத்துருக்கிறாரு. அதே வல்லமை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே அபிஷேகத்தை உனக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவரை தலையா பாருங்க. உங்க சரீரமா நீங்க பார்க்கும் போது ஆண்டவர் அவருடைய சுபாவத்தை, அவருடைய அதிகாரத்தை நீங்க உணர முடியும். முன்னெல்லாம் பிசாஸ் குறிச்சு நான் ரொம்ப போராடி ஜெபிப்பேன். ஏ பிசாஸ், வான முதல்ல இருக்கிற பொல்லாத ஆவியை எப்படி பார்த்தா ஜெபம் பண்ணுவோம்? வானுக்கிற பொல்லாத ஆவியை உன்னை கட்டுக்கிற. ஆனா இப்ப எப்படி பாக்குறேன்னா, சிங்காசனத்துல இயேசு சரீரமா பார்த்துட்டு கீழே பாக்குறேன். வானம் உள்ள கீழே இருக்குது, எல்லாம் என் கால் அடியில் இருக்குது. எபேசியர் 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, வானத்தில் இருக்கிற துரைத்தனங்களும் அதிகாரங்களும். அந்த ஒரே வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 2:6. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யாரோட? ஊழியக்காரோட இல்ல இயேசுவோடுவா? இயேசுவோட உட்கார வைத்தார்கள். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு உங்க ஊழியத்தை ஆரம்பிங்க. நான் சொல்றேன், உங்க ஊழியம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகும். அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நீங்க சரீரமா இருக்கிறீங்க, உன்னதங்களில் அவரோடு கூட அந்த வலது பரசத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எவ்வளோ, உங்களுக்கு வல்லமை எவ்வளோ இருக்குது, உங்க அபிஷேகம் எவ்வளோ இருக்கிறது, அளவில்லாம இருக்குது. நீங்க கட்டளை கொடுத்தா எல்லாமே மாறும். இந்த ஒரு கண்ணோட்டத்தை நீங்க பார்க்கும் போது அருமையா போல் சொல்லி இருக்கிறாரு, தலை கிறிஸ்து, சரீரம் நம்ம.
யோவானுடைய ரெவல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, யோவான் எழுந்த சுவிசேஷ புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, 15 அதிகாரத்துல 5 வசனம் வாசிக்க கேட்போம். கொடிகள் அப்போ தானா நம்ம கனி கொடுக்க முடியாது. அவருக்குள்ள நாங்க இணைந்து இருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கிறோம். அவரை செடியா நீங்க பாருங்க, அதுல இருக்கிற ஒரு பிரான்சஸா நீங்க பாருங்க, அவரை போலவே இந்த உலகத்துல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு கண்ணோட்டத்துல யோவான் அந்த ஃபெலோஷிப்ல, இந்த ஒரு கண்ணோட்டத்துல செடியா யேசபா செடி நம்ம பிரான்சஸா இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டரும் எனக்குள்ள இருக்குது. அன்றுவரே எனக்கு அன்பு தாங்க அப்பான்னு ஜபிக்காதீங்க, உங்களுக்குள்ள அன்பு இருக்குது. ஏன்னா செடியோடு கூட ஒட்டி இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்கப்போ அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா சமாதானம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. அது என்ன பண்ணுனா அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தா தான் அதை முன்னேற முடியும். எல்லாரும் சமாதானத்தை வெளியே பார்க்குறாங்க, சந்தோஷத்தை வெளியே பார்க்குறாங்க, அன்பு வெளியே பார்க்குறாங்க, இச்சை அடக்கத்தை வெளியே பார்க்குறாங்க, வல்லமை வெளியே பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே பார ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறிடும். உங்களுக்குள்ளே வைத்திருக்க எல்லா குணாதிசையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லா கேரக்டர், ஜீசஸோட என்னென்ன கேரக்டர் இருக்குதோ எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அடுத்தபடியாக பவுல் ரெவல்யூஷனில் சொல்கிறாரு, நான் பில்டிங், அவர் தான் ஃபவுண்டேஷன். அவர் பில்டிங், நம்ம தான் பில்டிங்காக இருக்கிறோம், அவர் ஃபவுண்டேஷன் இருக்கிறோம். எந்த காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் ஃபவுண்டேஷன் மேலே கட்டியிருக்கிற பில்டிங் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா என்னுடைய அஸ்தி பாரம் இயேசு. இயேசு மேல் நான் கட்டப்பட்டேன்னா ஃபஸ்ட்டு அஸ்தி பாரம் எதுனா ஆகணும். அப்போ தான் எனக்கு சேதம் வரும். அஸ்திபாரமே இயேசுவாக இருக்கும் போது உங்களை சேதப்படுத்த யாராலும் முடியாது. உங்களை கலங்க வைக்க, உங்களை சோர்வு பண்ண வைக்க யாராலும் முடியாது. அதை பாருங்க, அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. அவர் தான் ஃபவுண்டேஷன், நீங்கள் அந்த பில்டிங்காக இருக்கிறீங்க. இந்த ஃபெலோஷிப் குறித்து அநேக காரியங்கள் பவுல் வெளியே ரெவல்யூஷனில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஆச்சரியப்படத்தக்க யாருடைய ஃபெலோஷிப்பை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, ஜீசஸும் பிதாவும் தான். That is a peak level. And the fellowship ku vedathile full ah pachi paathaka and the level mahi ore or vasanatha vaasikke kepon yohanel sushesha pustakam 10th adhigaram 30th vasanam naanum pidavum ondra irukrom endra naanum pidavum ondra irukrom endra adu arumiya yes yesu pa sollirka pidavum naanum ondra irukrom ஒன்றாக இருக்கிறோம். அவருடைய ஃபெலோஷிப், ஃபாதரோடு கொடுக்குற ஃபெலோஷிப் இருக்குது பாருங்க. அவரும் பிதா ஒன்றா இருக்கிறான். இயேசு என்ன சொல்கிறான், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. பிலிப்பு பார்த்து இயேசு பார்த்து கேட்குறேன், பிதாவை காண்பீங்க என்னப்பா, நீ என்னை பார்த்த பிதாவை பார்த்த மாதிரி என் வார்த்தை கேட்டால் பிதா வார்த்தை கேட்டுன்னு கொண்டு இருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும், நீர் என்னை, இயேசு ஜெபிக்கிறாரு, பிதாவே நீ எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, இயேசு சொல்றாரு நான் உனக்குள்ளும் இருக்கிறேன், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க, நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு ஜெபிக்க அருமையா ஜெபம் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார்னா, நானும் பிதா ஒன்னா இருக்கிறது போல என் சபையும் இவங்களே என்னோடு கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஒரு ஜெபம் தான் ஹையஸ்ட் பீக்கோட ஃபெலோஷிப்பு. இன்னைக்கு என்ன ஜெபிக்க போற, இயேசு ஜெபித்த ஜெபம் ஆண்டு பிதாவுன்னு கேட்டுட்டாரு. இந்த ரெவல்யூஷன் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் நம்முடனே அப்படின்னா இயேசுவோடும் பிதாவோடும் நீங்க ஒன்றா இருக்கிறீங்க. இயேசுவோடும் பிதாவோடும் நீங்க ஒன்னா இருக்கிறீங்க. ஒன்னா இருக்கிறபடி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றாரு. அந்த ஜெபத்தை அருமையா இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு.
அன்றே நீங்க வேண்டிக் கொண்டீங்களே ஊழியர்களா சேர்ந்து நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் மோடுக்கு இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்தை கொடுங்க அனுபவத்தை தாரமாண்டி தரபா தரம்